வணக்கம் யூடியூப் நேயர்களே, இப்போ எதை பற்றி பேசணும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பணியாரம், பச்சரிசி, அரிசி, உளுந்து, பாசிப்பருப்பு, கருப்பட்டி, கேப்பமாவு பணியாரம் ரெடியாக போகுது. 100 பாசிப்பருப்பு, 100 உளுந்து, 100 ரேசன் அரிசி தண்ணியில் 2-3 மணி நேரம் ஊற வச்சு போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த கடலப்பருப்பு உள்ளே போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேப்ப மாவு, வெசல் ராகி கேப்ப மாவு உள்ளே போடணும். அடுத்து கோதுமை மாவு, ஆசீர்வாத் கோதுமை மாவு உள்ளே போடணும். கொஞ்சம் 100 கேப்ப மாவு ஒரு காய்க்கணும். 200 மாவு போட்டாச்சு. ராகி மாவு, ராகி மாவையும் போட்டு அரைக்கணும். ராகி கேப்ப மாவு பணியாரம். கேப்ப மாவை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கோம். கேப்ப மாவு நல்லா அரைஞ்ச பிறகு அதோட முட்டையை வர உடச்சி ஊற்றணும். 3 முட்டை, வர கருப்பட்டி, வர கடலைப்பருப்பு, தேங்காய், தேங்காய் எண்ணெய். அடுத்து என்ன செய்யணும்னா, 100 பச்சரிசி மாவு போடணும். பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவையும் போட்டு அரைக்கிறோம். நல்ல பச்சரிசி மாவு உள்ள போட்டாச்சு. அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அடுத்து என்ன செய்யணும், கடலைப்பருப்பு நல்லா 100 கிராம் தான், பச்சரிசி 100, அதையும் போட்டு நல்லா அரைச்சிடணும். அடுத்து என்ன செய்யணும்னா, 3 பச்சை வாழைப்பழம், நல்லா கனிஞ்ச பழமாக 3 பழம் எடுத்து வச்சுக்கணும். 3 பழத்தை நல்லா புதுசாக வெட்டணும். வெட்டி அந்த பழத்தை உள்ளே போட்டணும். பழத்தையும் சேர்த்து அடிக்கணும். அடுத்து என்ன செய்யணும், ஆசீர்வாத் கோதுமை மாவு ஒரு 100 கிராம் மட்டும் உள்ளே போட்டுக்கணும். போட்டு அரைக்கி விட்டுறோம். அரைச்சிக்கிட்டு அதில் ஒரு முறி சின்ன முறிக்கு, இவ்வளோ பெரிய சின்ன முறிக்கு ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி வெட்டி போட்டு அரைச்சி அதோட ஊற்றிடணும். இந்த ஒரு முறி தேங்காவை உள்ளே தட்டிடணும். கருப்பட்டி 3/4 கிலோ கருப்பட்டி நல்லா காய்ச்சாச்சு. வடிகட்டிடணும். கருப்பட்டி வடிகட்டி, கருப்பட்டி, கேப்ப, பாசிப்பருப்பு, பச்சரிசி, கோதுமை மாவு, பணியாரம், தேங்காய் பூ பணியாரம் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இந்த கருப்பட்டி பாவை தீ வடிகளில் வச்சு அப்படியே ஊற்ற வேண்டிதான். தூசி, அசடு, கசடு எல்லாமே மேலே வடிஞ்சிடும். நெய்யில் பொறிச்ச வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு, ரொம்ப போட்டால் கசக்கும். போட்டு அதை ஒரு குண்டு குண்டிடணும். நெய்யில் பொறிச்ச வெந்தயம், வெந்தயம் நெய்யில் பொறிச்ச வெந்தயம் கொஞ்சம் பொடி துண்டு இஞ்சி, இஞ்சை நொச்சி போட்டுக்கணும். இஞ்சை நச்சை இஞ்சை உள்ளே போடணும். பொடி துண்டு ரொம்ப போடக்கூடாது, பொடி துண்டை போட்டு நல்லா வரையணும். இதில் என்ன செய்யணும், ஏலக்காய், தேவையான அளவு ஏலக்காய் நல்லா பொடிச்சு கொடுங்க. இந்த பொடித்த ஏலக்காவை நல்லா நுணுக்கின ஏலக்காவை
உள்ளே போட்டு விரைய விட்டுணும். இதில் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். அப்புறம் கோல்டு ஸ்வீன் இந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உலகத்திலே இந்த மாதிரி பணியாரம் வேறு எங்கேயும் சாப்பிட்டுக்கவே மாட்டேங்க. இது வித்தியாசமான பண்டம். யூடியூப்பை பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க லோக்கல் உள்ள ஆளுக்கு. பணியாரம் ரெடி, பணியாரம் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உலகத்தில் எங்கேயும் பார்த்துல வித்தியாசமான பணியாரம். லைக் பண்ணுங்கள்.